நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது உலகத்தில் சில பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம நம்பவே முடியாது, இந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறவளு அவங்களுடைய நடத்தை இருக்கும். அந்த வகையில் ஒருத்தர் இருக்காருங்க சிங்கப்பூரில், அவர் பேர் வந்து லோ கியோங் பூட் அப்படின்னு பேர். சீனர் தான், சீன சிங்கப்பூர். இப்போ 79 வயசாகுது, 79 இயர்ஸ். ஸோ அநேகமாக 1944 பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர்கிட்ட என்ன ஒரு தனித்தன்மைனா, தானம் பண்ணுறது, அதாவது சேரிட்டி பண்ணுறது, மக்களுக்கெல்லாம் பணத்தை வாரி வழங்கிறது, ஈகைத்தன்மை, அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து இவர் தன்னுடைய சொத்தில் $20 மில்லியன், 20 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை வந்து ஒரு 10 சேரிட்டிக்கு போகிற மாதிரி வில் எழுதி கொடுத்துருக்காரு. வில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 10 சேரிட்டி பேரையும் கொடுத்து, இந்த 20 மில்லியனை வந்து இந்த 10 சேரிட்டிக்கு நான் போனப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒரு செயல் யாரும் பண்ணுவாங்களான்னு தெரில. இவருக்கு இத்தனைக்கும் 3 மகன்கள் இருக்காங்க, மனைவியும் இருக்காங்க இன்னும். ஸோ இவர் சொல்லிட்டார், என் மகன்களுக்கு வந்து அவங்களுக்கே சம்பாதிச்சிருக்காங்க, பணம் இருக்குது, அதனால் நான் மகன்களுக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறார், மகன்களுக்கும் மனைவிக்கும் ஏதோ 2 ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுருக்காரு. அது தவிர இவர் வந்து அந்த $500,000 வருஷம் $500,000 அந்த ஸ்டேட் ஸ்டாம்ப்ஸ் பாக்கெட் மணி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு, அவங்களுக்கு பேனா பென்சில் வாங்கிறதுக்கு, அப்புறம் யூனிஃபார்முக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அது பள்ளிக்கூடமே செலவு பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்டேட் ஸ்டாம்ப்ஸ் பாக்கெட் மணின்னு ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவ்டு சேரிட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இவர் வருஷம் $500,000 கொடுத்துட்டு வராரு. அதாவது 2018 ஸோ 2.5 மில்லியன் கொடுத்துருக்காரு. இப்போது அதை வந்து இப்போலேருந்து $3 மில்லியன் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். $3 மில்லியன் ஃப்ரம் 500,000 to 3 மில்லியன். அது தவிர இவர் நிறையா சேரிட்டிஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த தாய்லாண்ட்லேயோ எங்கேயோ ஒரு கோவில் ஒன்று புனர் நிர்மாணம் பண்ணுன்ட்டு யாரோ கேட்டிருக்காங்க இவர்கிட்ட, அதனால் அதுக்கு வந்து $100,000 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அடிக்கடி இந்த கம்போடியாவெல்லாம் போவார். கம்போடியாவில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் சில அடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு $40,000 கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, இவர் நல்ல பிஸ்னஸ்மேன், நிறையா சம்பாதிக்கிறாரு, அதனால் நிறையா வந்து வாரி வழங்குறாரு, தர்மம் பண்ணுறாருன்னு நினைப்போம். ஸோ நம்ம இமீடியட்டாக என்ன நினைப்போம்னா, இவர் வந்து சின்ன குழந்தையில வறுமையில் இருந்திருப்பார், அந்த குடும்பம் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பார், அதனால் வந்து இவருக்கு இந்த ஏழைகளுடைய பணம் இன்மைங்கிற அந்த வலி வந்து இவருக்கு தெரியுது, அதனால் கொடுத்துருப்பார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் இல்லை. இவர் பிறந்தது வந்து ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில் தான். அதாவது 1940ஸில் எப்போது அந்த டயத்தில் தான் இவர் பிறந்தார். அந்த குடும்பம் வந்து அப்போ 1950ஸில் ஒரு 2 பங்களா ஹவுஸ் வச்சுருந்தது. ஸோ அந்த டயத்துலேயே பங்களா ஹவுஸ் வச்சுருக்குன்னா அது எவ்வளோ ரிச்சாக இருக்கணும்னு பார்த்துங்க. இவர் அவ்வளோ ரிச்சான குடும்பத்தில் பிறந்திருக்காரு. எல்லா தேவையும் இவருக்கு கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கேட்டார்னா உடனே அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவார், அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் இவருக்கு வந்து என்னென்னா, மனசில் ஏதோ ஒரு ஏமாற்றம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் 14 ஆனபோது வீட்டை விட்டு வெளியேறிட்டார். அட் தி ஏஜ் ஆஃப் 14 அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு இனிமேல் அப்பாவோட பணம் எனக்கு வேண்டாம், நானே எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு மளிகை கடையில் போய் சேர்ந்துருக்காரு. பொட்டலம் மடிக்கிற ஆள் மாதிரி சேர்ந்துருக்காரு. அங்கே சேர்ந்து அங்கே ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அது இருந்திருக்காரு. அப்புறம் வந்து இந்த அங்கேயே தான் தூங்க வரான். அந்த மளிகை கடை இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் தாழ்வாரத்தில் தூங்க வரான். நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணுவாராம், அங்கேயே தங்கியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆனப்புறம் இவர் வந்து ஓனாக ஆரம்பிச்சிருக்கார் இவர். அதாவது ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாங்கி விற்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓன் பிஸ்னஸாக ஆரம்பிச்சிருக்காரு. எதுன்னு பர்டிகுலர் ப்ராடக்ட் கிடையாது, எதுவாக இருந்தாலும் வாங்கி விற்பாராம். அதாவது டெக்ஸ்டைல் ஆகட்டும், இல்லை மேட்ச் பாக்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் கவலை அந்த மாதிரி ஆகட்டும், இல்லை பேப்பர் கப்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஆகட்டும், பேனா பென்சில்,
எதுவாக இருந்தாலும் ஒரு ஹோல்சேல்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அதை ரீட்டெயிலில் விற்று ப்ராஃபிட் பார்ப்பறான். அது வந்து மெது மெதுவாக அவருக்கு சூடு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவர் வந்து இன்டர்நேஷ்னலாக பண்ண ஆரம்பித்தார். கம்போடியா, தாய்லாண்டு, வியட்நாம் இந்த ஊருக்கெல்லாம் வந்து அவர் ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணார். அதாவது அவருக்கு ஒரு 47 வயசில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு $10 million ஏர்ன் பண்ணிட்டார். அப்போவே வந்து அவர் ரிசைன், அதாவது ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. நான் இனிமேல் ரிட்டையர் ஆக போகிறேன், ஆக்டிவாக இருக்க போகிறதில்ல, அஃப்கோர்ஸ் லைட்டாக பண்ணுறாரு ஆனால் ஆக்டிவாக நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு $10 million வந்துடுச்சு. அதை வச்சுட்டு அவர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி, அப்போல்லாம் ப்ராப்பர்ட்டி வந்து அப்போ தான் அப் ட்ரெண்டில் ஆரம்பிச்சிது. ஏன்னா சிங்கப்பூர் வந்து அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது 65ல். அதுலேருந்து வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஸ்லோ ஸ்லோவாக அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சு. அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணி 1 million, 2 million இன்வெஸ்ட் பண்ணால் அதில் 4 million வரும். இப்படி பண்ணி எக்கச்சக்கமாக செவரல் மில்லியன் சேர்த்துட்டார். அதனால தான் அந்த 20 million வந்து அவர் சேரிட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எப்போவுமே ரொம்ப பணக்காரங்க தத்துவம் பேசுவாங்க, அதாவது சாதாரணப்பட்டவங்க வந்து தத்துவம் பேச மாட்டாங்க, ரொம்ப பணக்காரங்க தத்துவம் பேசுவாங்க. இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம பிறக்கும் போது நம்ம எதையுமே கொண்டுடல, நம்ம போகும்போதும் எதையும் கொண்டு போக போகிறதில்ல, அதனால் இருக்கிறத வந்து நம்ம செலவழிப்போம், நமக்கு செலவு நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை மற்றவங்களுக்கு கொடுப்போம், மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற பேசிஸில் தான் அவர் வந்து இதை ஆரம்பித்தாராம். அந்த மாதிரி நிறையா பண்ணி அதே நேரம் அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட்றதில்ல. அதாவது இப்போ குடிகாரனுக்கு இந்த மாதிரி பேடு இருக்கிறவங்களெலாம் கொடுக்கறதில்ல. தான் கொடுக்குற பணம் எங்கே போகுது, அது ஒரு சரியான காசுக்கு போகுதா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறாரு அவர். இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள், ஏழை மாணவர்கள், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த மாதிரி வித்தின் சிங்கப்பூர், அவுட் சைட் சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கார் அவர். ஸோ இந்த மாதிரி ஆளை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதாவது இவங்களுடைய பெற்றோர் வந்து அப்போவே டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம், இவருக்கு 5 வயசு இருக்கும்போதே டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இவர் வந்து அப்பாவோட தான் வளர்ந்துருக்கார் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இவருக்கு வந்து அம்மாவுடைய அன்பே கிடைக்கலையாம். இவர் வந்து ஏதோ சைனீஸில் வந்து ஏதோ ஒரு பழமொழி இருக்கான், அதாவது சேவலுக்கு வந்து அன்பு தெரியாது, கோழிக்கு தான் அன்பு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய தந்தையார் வந்து என் மேலே எவ்வளவு கவனம் வச்சுருந்தாருங்கிறத நான் கவனிக்க தவறிட்டேன், அவர் வந்து என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார், அது என் கண்ணுக்கே படலை, நான் ஏதோ நினச்சிட்ருக்கேன் அம்மாக்கள் தான் வந்து குழந்தைகள்கிட்ட ஆசையாக இருப்பாங்கன்னு, ஆனால் என்னுடைய தந்தையார் வந்து என் மேலே வச்ச அளவு கடந்த அன்பு வந்து எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் அவர். அதனால் அவர் எப்போவுமே அவருடைய டெண்டன்சி என்னென்னா, நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிற பணத்தை நம்ம தானம் தர்மம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோள். இன்றைக்கு வரைக்கும் அதான் பண்ணிகிட்ருக்கார் அவர். இன்னும் கண்டிப்பாக அவரால் அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நல்ல நிறைய பேர் பயன்பெறணும், தேவை இருக்கிறவங்க பயன்பெறணும். அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதனால் அவரை வந்து நம்ம வணங்கணும், கண்டிப்பாக அவரை பாராட்டணும், அவரை வணங்கணும். பெரியவர், 79 வயசு பெரியவர், அதனால் கண்டிப்பாக அவர் காலில் விழுறதுல தவறே கிடையாது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும்னு தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.